شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب زدني علما اللهم علمني تأويل كتابك وفقهني في دينك وزدني علما وفهما اللهم اغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه ولكل مجاهد في سبيلك بماله ونفسه அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ஒரு ஈமானிய அமர்வில் உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதம் நெருங்கிவிட்டது. இந்த ரமலானை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம், இந்த ரமதானில் என்ன செய்யப் போகிறோம், இந்த ரமதான் மூலமாக நாம் எதை எதிர்பார்க்கிறோம், இந்த ரமதான் முந்தைய ரமதானை போன்றுதானா அல்லது இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, சகோதரர்களே, இந்த ஒரு சுய பரிசோதனைக்காகத்தான் இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நமது முன்னோர் சஹாபாக்கள், தாபிஈன்கள், சாலிஹீன், நல்லோர், அவர்களுக்கும் இந்த ரமலான் வந்தது. அவர்களும் இந்த ரமலானை எதிர்பார்த்தார்கள். இந்த ரமலானை அடையப்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார்கள். எதற்காக? நாமும் இந்த ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறோம். எதற்காக? இருவருடைய எதிர்பார்ப்பிலும் வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? அன்பானவர்களே, நம்முடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, சில வணக்க வழிபாடுகளை பெயரளவில் செய்துவிட்டு பிறகு இந்த துன்யாவை அனுபவிப்பதற்காக நாம் இந்த ரமதானை எதிர்பார்க்கிறோம். அறவே வணக்க வழிபாடு இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு பெயரளவில் நாமும் தொழுதோம், நாமும் நோன்பு நோற்றோம், நாமும் இரவு தொழுதோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய துன்யாவை அனுபவிப்பதற்காக இந்த ரமலானை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நமது சான்றோர் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னால் வந்தவர்கள் இந்த ரமலானை அல்லாஹு தஆலா நோன்புக்கு என்று இந்த ரமலானை குறிப்பாக்கினான் என்றால், அந்த நோன்பை நோன்பாக வைத்தார்கள். பசியை உணர்ந்தார்கள், பசியின் வலியை உணர்ந்தார்கள்,
உடல்கள் மெலிந்தன, உணவின் நேரங்களை மட்டும் நாம் மாற்றிக்கொண்டது போன்று அல்லாமல், எப்படி உணவின் நேரங்களை மட்டும்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறோமே தவிர அப்படி அவர்கள் செய்யாமல் உணவையே குறைத்துக் கொண்டார்கள். அந்த உணவின் பலவீனத்தில் அவர்களுக்கு ஈமானிய பலம் ஏற்பட்டது. அந்த ஈமானிய பலத்தை கொண்டு அல்லாஹ்வை வணங்கினார்கள். புரியல, நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? சட்டி நிறைய சோத்த தின்னா, தட்டு நிறைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டா நமக்கு உடல் பலம் கிடைக்கும், நல்ல இபாதத்து செய்யலாம் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அட அறிவாளிகளா, தூங்கி போயிருவீங்க, சோம்பேறியாகி விடுவீர்கள். அதிகமாக சாப்பிட்டால் அதிகமாக தண்ணீருடைய தேவை ஏற்படும், அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் மிகைக்கும், இபாதத்து செய்ய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா நல்ல கவனிங்க, நோன்பையும் இரவு இபாதத்தையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். இந்த கியாமுல் லைல அல்லாஹு தஆலா வேற மாதங்களில் வைத்திருக்கிறானா? வேற மாதங்களில் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய விசேஷமாக கியாமுல் லைலும் சியாமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சியாமுல் நஹார் வ கியாமுல் லைல். காரணம் என்னவென்றால், நமது வயிற்றை எந்த அளவு நாம் காலியாக வைப்போமோ அந்த அளவு அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று இபாதத்து செய்வது இலகுவாகும். இன்று அங்கே நம்ம தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு உமர் ஷரீப், அங்கே ஒரு உமர் ஷரீப் ஓடிக்கிட்டு இருக்கு. கவனிங்க, இந்த இரவு வணக்கம் என்பது நோன்பை கொண்டு என்றால், நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும், நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். ரமதான் மாதம் மூன்று இபாதத்துக்காக ஹைலைட், ரமதான் மாதம் மூன்று இபாதத் நிறைய இருக்கு, அடிப்படையா இந்த மூன்று. ஒன்று என்ன? பகலில் நோன்பிருத்தல், சியாம். இரண்டாவது என்ன? இரவு தொழுகை. இரண்டாவது இரவு தொழுகை, இரவில் தொழுகை அல்ல, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இரவு தொழுகைக்கும் இரவில் தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் கியாமுல் லைல் சலாத்துல் லைல் என்று பெயர் வைக்கப்பட்டது? இரவில் பெரும்பகுதி தொழுகையில் இருப்பதால் அதற்கு சலாத்துல் லைல். இரவினுடைய பெரும்பகுதி, குறைந்தபட்சம் நிஸ்ஃபுல் லைலில் இருந்து சுபஹ் சாதிக் வரை, அல்லது நீங்கள் இஷாவோடு ஆரம்பித்தால் இஷாவிலிருந்து சுருசுலைல், இரவனுடைய சுருசுலைல் கடைசி மூன்றாவது பகுதி வரை, அல்லது நிஸ்ஃபுல் லைல் வரை, அந்த கியாமுல் லைல் இருந்தால்தான், அந்த சலாத்துல் லைல் இருந்தால்தான் அது கியாமுல் லைல் சலாத்துல் லைல் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானது. நாம் என்ன செய்கிறோம்? அல்கியாம் ஃபி ஜுஸ்இம் மின் அஜ்ஸாஇல் லைல், இரவின் பகுதிகளில் ஒரு பகுதியில் தொழுதுவிட்டு நான் கியாமுல் லைல் தொழுதேன், நான் சலாத்துல் லைல் தொழுதேன் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். அது எப்படி? இரவில் ஒரு சில ஒரு சின்ன பகுதியில், அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம், இரவு 11 மணி நேரம் என்றால் ஒரு மணி நேரத்தில் தொழுதுவிட்டு அதை நாம் என்ன பெயர் சூட்டிக் கொள்கிறோம் சொல்லுங்க? அதுக்கு சலாத்துல் லைல், கியாமுல் லைல் பெயர் வைத்துக் கொள்கிறோம். எப்படி ஆகும் அது? ஆகாது. இரவில் கொஞ்சம் தொழுதாய், அவ்வளவுதான்.
யா ஐயுஹல் முஸ்ஸம்மிலு குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் ஸுலுஸில் லைலி வநிஸ்ஃபஹு வஸுலுஸஹு. குறைந்தபட்சம் இரவில் மூன்றில் ஒரு பகுதியாவது, குறிப்பாக ரமபானில் ஒரு தொழுகை தொழப்பட்டால்தான் அது கியாமுல் லைல் சலாத்துல் லைல் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானது. இரவு 10 மணி நேரம்னா குறைந்தது 3.5 மணி நேரமாவது நீங்க என்ன செய்யணும், தொழுகையில இருக்கணும், நிக்கணும், குனியணும், சுஜூதில் இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், 3 மணி நேரம்னா நிக்க முடியுமாங்க, 3 மணி நேரம்னா தொழ முடியுமா, என்ன பேசுறீங்க நீங்க, எங்களுக்கு துன்யால வேலை இல்லையா, வெட்டி இல்லையா எங்களுக்கு, நாங்க எங்களால என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க, நாங்கெல்லாம் சன்னியாசியா? சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்போ, அல்லாஹ் என்னுடைய இறைவன், அவன் என் மீது அற்கொடைகளை பொழிந்திருக்கிறான், அவன் என்னுடைய ரஹ்மான், அவன் என்னுடைய முன்னின், அவன் என் மீது பாசம் வைத்துள்ள எனது ரப்பு என்று அவனை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமே. ஆனால் அன்பின் சில கீறல்கள், சில துளிகள் அல்லாஹ்வின் மீது நமது உள்ளத்திலே இருந்திருக்குமே ஆனால் நமக்கு கால் வலிக்கும், ஆனால் அதை சகித்திருப்போம். வலிக்காது என்று சொல்லவில்லை, நம்முடைய உடல் இடுப்பு கைகால் வலிக்காது என்று சொல்லவில்லை, வலிக்கும், ஆனால் அல்லாஹ்வின் அன்பிற்காக சகித்திருப்போம். ஃபைதா ஃபரஹ்த ஃபன்ஸப் இலா ரப்பிக ஃபர்ஹப், அல்லாஹ்வை முன்னோக்கி அந்த ஷௌக், அந்த ஆசை அது இல்லாத காரணத்தால் அற்பத்தை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்கிறோம். அற்பம் என்றால் சின்ன அளவு. நாம் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் முட்டாள்கள், அதை முறை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் யார், முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், எதற்கும் தகுதியற்ற லாயக்கற்றவர்கள். அல்லாஹ் மன்னிக்கிற, என்ன சொல்ற உங்களை சொல்ற, பொதுவாக சொல்ற, என்ன சொல்லிக்கிற, என்ன மாதிரி உள்ளவங்களும் சொல்லிக்கிறோம். ஏன் சொன்னா, உண்மையில் அப்படித்தான், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் ஏதோ பலன் பெறுவதைப் போல, இபாதத்தை கொண்டு ஏதோ அல்லாஹ்வுக்கு பலன் கிடைப்பதைப் போல, அல்லாஹ்வுக்கு இதை வைத்து என்ன செய்ய போறா, போதும் இது கொடுத்தா போதாதா, இந்த பள்ளிவாசல டொனேஷன் போடுவோம்ல, எவ்வளவு நம்ம இருக்கிற காசிலேயே எது ரொம்ப குறைவான சைபர் உள்ள சீரோ உள்ள காசோ அதை எடுத்துட்டு போத்துன்னு போடுவோம், எதுல பெரிய சீரோ இருக்கோ அதை வச்சுப்போம். சகோதரர்களே, நாம் இதை அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்மையாக நினைத்திருக்கிறோம், நமக்கு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய நன்மையாக நினைப்பதில்லை. அதாவது இதை கொண்டு பலன் பெறப்போவது யார், இந்த இரவு தொழுகையில இவ்வளவு நேரம் நின்று கால் வலிக்க, கை வலிக்க, கண்ணு வலிக்க, உடம்பு வலிக்க தொழுதால் இதனால் பலனடைய போகக்கூடியவர்கள் யார், நாம். அல்லாஹ்வுக்கு இதை கொண்டு எந்த பலனும் இல்லை, அவனுக்கு தேவையில்லை. யா ஐயுஹன்னாஸ் அன்தும்ல் ஃபுகாரா இலல்லாஹ், அட பிச்சைக்காரர்களே, மக்களே, நீங்கள் தான் பிச்சைக்காரர்கள், தேவை உள்ளவர்கள் என் பக்கம். வல்லாஹுல் கனியுல் ஹமீத், நான் மிகப்பெரிய செல்வந்தன், எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸ் குதுசி, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும்
كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا. எனது அடியார்களே, உங்களில் உள்ள முன்னோர், உங்களில் உள்ள பின்னோர், உங்களில் உள்ள மனிதர்கள், உங்களில் உள்ள ஜின்கள் எல்லோரும் மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவராக ஆகிவிட்டாலும் கூட எனது ஆட்சியை அது அதிகப்படுத்த போவதில்லை. உங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் மிகப்பெரிய பாவிகளாக ஆகிவிட்டாலும் எனது ஆட்சியை அது குறைக்க போவதில்லை. உங்களுடைய அமல்கள் உங்களுக்காக நான் அதை பதிவு செய்து கொள்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவை உங்களுக்காக நான் அதை பதிவு செய்து கொள்கிறேன். நாளை மறுமையில் இந்த அமலுக்குத்தான் நான் கூலி தரப்போகிறேன். நாளைக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய நமக்கு வைக்கப்பட்ட பேருக்கு கூலி தருவானா, நாம் செய்த அமலுக்கு கூலி தருவானா? நாம் செய்த அமல்களுக்கு. சகோதரர்களே, இங்கே பிரச்சனை அதுதான். இந்த அமல்கள் தான் மறுமையின் கட்டுச்சாரம், இந்த அமல்களை கொண்டுதான் சொர்க்கம் என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டதால், பிறகு அல்லாஹ்வுடைய அந்த அன்பு மிகைத்ததால் அந்த ரப்பை பார்க்க வேண்டுமே, அந்த அரசுடைய அதிபதியை பார்க்க வேண்டுமே, அந்த அழகான இறைவனை பார்க்க வேண்டுமே. இன்னக்கும் ச தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது, பொங்கிக் கொண்டிருந்தது அந்த ஆசை. ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமோ? தனிமையில உட்கார்ந்து நான் எனது ரப்பை சந்திக்கக்கூடிய நாளில் எனது ரப்பு என் மீது எப்படி இருப்பான், அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று யோசித்திருப்போமா தனிமையிலே? அப்படி யோசித்திருந்தால் கதறி அழுதிருப்போம். தனிமையில் அல்லாஹோடு இப்படிப்பட்ட உரையாடல், இதைத்தானே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தனிமையிலே உட்கார்ந்தால் அவன் அல்லாஹுவை நினைத்து அவனுடைய கண்கள் பீறிட்டு அழும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நினைப்பு எவ்வளவு இன்பமானது தெரியுமா? அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படி கீழே சொல்றாங்க, அவங்க வீட்டில் எப்போதும் இருப்பாங்களா, காண யுக்ஸிருல் ஜுலு சஃபி பைத்தி, காண யுக்ஸிருல் ஜுலு சஃபி பைத்தி, பெரிய தபூ தாபி, பெரிய இமாம், முஹத்தீஸ், ஃபகீ, அதீப், லுகவி, முஜாஹித், அவ்வளவு பெரிய இமாம். போய் பாருங்க, வரலாறு படிங்க. அவங்கள வீட்டில் இருப்பாங்களா, மாணவர்கள்லாம் கேட்டாங்க, இமாம் தொழுவுறீங்க, தரிசு கொடுக்குறீங்க, அல்லது தரிசில் கலந்துக்கிறீங்க, வீட்டில் அதிகமாக இருக்கிறீங்க, வெளியில் எங்களை மாதிரி சுற்றுறது இல்லையே, நம்ம எப்படி வெளியில சுத்தலைன்னா பைத்தியம் பிடிச்சி போயிடும், வெளியில சுத்துறீங்க சுத்துறது இல்லையான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வெறுச்சியா இருக்காதா, தனிமையை உணர்றது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்க தனிமையை உணர்வதில்லையா சொன்னாங்க, நான் எப்படி தனிமையை உணர்ந்து வெறுச்சி அடைவேன், எனது உள்ளத்திலே எப்படி தனிமையை நான் உணர்வேன், நானோ நபியோடு நபியின் சஹாபாக்களோடு தனிமையில் இருக்கிறேனே. புரிஞ்சுச்சா என்ன என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மூத்தா போயிட்டாங்களே, சஹாபாக்கள் தான் மூத்தா போயிட்டாங்களே, இவங்க தபூ தபீஇல, நான் தனிமையில் இருக்கும்போது யாரோட தனிமையில் இருக்கிறார்களாம், நபியோடு சஹாபாக்களோடு. சகோதரர்களே, என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரை பற்றி படிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய கூற்றுகளை படிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள். தனிமையிலே உட்கார்ந்து நீங்கள் ஹதீஸை படித்தால்,
சஹாபாக்களின் கூற்றுகளை, வழிகாட்டுதல்களை, உபதேசங்களை படித்தால் நீங்கள் அவர்களோடு இருக்கிறீர்கள், அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன சொல்ல, இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், என்ன உணர்வை அவர்கள் கொண்டு வந்து ஹதீஸை படித்திருப்பார்கள். ஹதீஸ் நாமும் இன்னைக்கு படிக்கிறோம், அங்கே படிப்பதல்ல, படிப்பது மாற்றத்தை ஏற்படுத்தாது, படிக்கும் போது நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உங்களை மாற்றும். படிக்கும் போது உங்களது உள்ளத்தில் ஒரு கைஃபியத், ஒரு உணர்வு, ஒரு தன்மை, ஒரு மாற்றம், ஒரு விதமான உள்ளத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தன்மை, அதுதான் உங்களை மாற்றும். ஏன் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிஸ்கிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதும்போது உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? ஏன் அல்லாஹ் கேட்கிறான், அது ஓதுவது என்ன ஓதுவது, புரிந்து ஓதுவது, உணர்ந்து ஓதுவது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷியன் முதஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ், இந்த குர்ஆனை நான் மலையின் மீது இறக்கி இருந்தால் மலை வெடித்திருக்கும், சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எதை சொல்கிறான், அந்த மலையில் அத்தகைய உணர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அச்சத்தோடு, அந்த உணர்வோடு ஓதப்படும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று நம்முடைய இந்த தொழுகை அந்த உணர்வோடு செய்யப்படுமானால் தொழுகையிலிருந்து வெளியே வர நாம் ஆசைப்பட மாட்டோம். நாமோ ரமதான் மாதம் வந்துவிட்டது, ஒரு சடங்கு, இரவு தொழுகை என்பது ஒரு சடங்கு, அது ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும், ஒரு மணி நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு வீட்டில் சென்று வெட்டியாக உட்கார்ந்திருப்பதற்கும், டிவி பார்ப்பதற்கும், பேசுவதற்கும், அல்லது மீதம் வைத்த தின்பண்டங்களை திண்டு கழிப்பதற்கும், அல்லது நாம் உறவுகளை, நண்பர்களை சந்திக்கிறோம் என்று சந்திப்புகளிலே நேரங்களை வீணாக்குவதற்கும் என்று நாம் வைத்திருக்கிறோம். ரமதான் அதற்காக அல்ல, ரமதான் ரஹ்மத்துடைய மாதம், பரக்கத்துடைய மாதம். நமக்கு தெரிஞ்ச ரஹ்மத்தெல்லாம், நமக்கு தெரிஞ்ச பரக்கத்தெல்லாம், சட்டி நிறைய சாப்பாடு, தட்டு நிறைய சாப்பாடு, நல்லா ட்ரெஸ் வாங்க வேண்டியது, உடுத்த வேண்டியது, சாப்பிட வேண்டியது, உடுத்த வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பள்ளிவாசலுக்கு வர வேண்டியது, பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சாப்பிட்றதுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டதா, சமோசா கொடுக்கப்பட்டதா, வடை கொடுக்கப்பட்டதா? இஷாவிலிருந்து சஹர் வரை கியாமுல்லைல் தொழுதார்கள், ஏதாவது இடையில் அவங்களுக்கு பகிரப்பட்டதா, என்ன இருந்தது? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? பசியினால் மயக்கமுற்று விழுந்தவர்கள் இருக்கிறார்களே. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, சஹாபாக்கள்னா ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவங்க நினைச்சுக்கிறோம், இப்படி நினைச்சுக்கிறோம். அவங்க சஹாபாக்கள், அவங்களால முடியுங்க, சஹாபாக்களால் முடிந்தது உங்களாலும் என்னாலும் முடியும். எப்போது என்று சொன்னால், அந்த சஹாபியின் உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை நமக்கு வருமையானால், அந்த ஷவ்க், அந்த ஈடுபாடு, குர்ஆன் மார்க்கம் தீன் அல்லாஹ்வுடைய இபாதத் என்றால் அந்த வெறி வர வேண்டும், அந்த ஆசை வர வேண்டும். நம்ம என்னமோ ஏதோ மிஸ்கினுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். மிஸ்கினுக்கு என்ன சாப்பாடு போடுவோம், வீட்டில் இருக்கிறது இல்லையா, பிரியாணி ஆக்கி முதல்ல அந்த பிரியாணியை பேக் பண்ணி மிஸ்கின்கிட்ட கொடுத்துட்டா சாப்பிட்றோம். சொல்லுங்க, அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த உம்மத்து எங்கேயோ போயிருக்கும். முதல்ல 4 மிஸ்கின், 40 மிஸ்கின்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தில் நம்ம உட்காருவோம் இருந்திருந்தா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே பொங்கி வழிந்திருக்கும். நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட்டு மிஞ்சி கிஞ்சி கடைசியில் கெட்டு போறது. சரி, கெட்டு போது யாருக்காவது மிஸ்கின்காவது கொடுப்போம், என்ன முட்டாளுங்க. أنفقوا من طيبات ما كسبناكم ولا تتيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا ولستم بآخذيه ஏடா நல்லதை செலவு செய்யுங்க, அழகானதை செலவு செய்யுங்க, சுத்தமானதை செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கெட்டதை செலவு செய்யாதீங்க, அதை நீங்களே வாங்க மாட்டீங்களே, உங்களுக்கு யாராவது கொடுத்தான்னு சொல்லி. சரி, விஷயத்துக்கு வாங்க அன்பானவர்களே, அந்த ஷவுக், அந்த ஆர்வம், அந்த வெறி ஆசை அவங்களுக்கு இல்லாத கஷ்டமா?
அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா, அவங்களுக்கு இல்லாத உடல் வலியா? சகோதரர்களே, இந்த ரமதான் என்று சொன்னால் இதனுடைய இந்த ரமதான் எதற்காக? சியாமுக்காக, கியாமுக்காக. அப்போதுதான் இந்த ரமதானுடைய ரஹமத்து பரக்கத்து வருமே தவிர, வீடுகளை அலங்கரிப்பதால் அல்ல, வீடுகளை அலங்கரிப்பதால் அல்ல, வீடுகளுடைய பொருட்களை எல்லாம் புதிய பொருட்களாக புதிய பொருட்களால் மாற்றுவதால் அல்ல, வகை வகையான உணவுகளால் நம்முடைய இஃப்தாரையும் சஹரையும் ஆக்கிக் கொள்வதால் அல்ல. இங்கேதான் பிரச்சனை. இன்று நம்மிடத்திலே ஒரு இஸ்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த இஸ்லாம் நபியிடத்திலே இருந்த இஸ்லாம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மிடத்தில் ஒரு இஸ்லாம் இருக்கிறது, இது சஹாபாக்களிடத்தில் இருந்த இஸ்லாம் அல்ல. அந்த பேரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், பேரை மட்டும் எடுத்துக்கொண்டோம், கான்செப்ட், அதனுடைய அதனுடைய அம்சங்கள் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், நம்ம நஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த பனி இஸ்ராயில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னா, அவங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் மார்க்கத்தில் எடுத்துப்பாங்க, அவங்களுடைய நபிமார்கள் யாராவது ரசூலும் அவங்க நஃப்ஸுக்கு விரும்பாததை கொண்டு வந்தார்களே ஆனால் தூக்கி எறிஞ்சிருவாங்க, அந்த நபிமார்களே கொலையை பண்ணிடுவானோ, அவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். சகோதரர்களே, இன்று தீனோடு நாம் இப்படித்தான் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும், எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத் வரும், இந்த தீனை காப்பதற்காக நாம் எப்படி தயாராகுவோம்? உள்ளத்திலே நயவஞ்சகமும், உள்ளத்திலே குரோதமும், உள்ளத்திலே இந்த துன்யாவுடைய முகப்பத்தும் அப்படியே நம்மை சிறைபிடித்திருக்கும் போது, ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் சியாம், அந்த சியாம் எப்படி இருக்கணும், அந்த இஃப்தார் எப்படி இருக்கணும், அந்த சஹர் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான பயிற்சி, அதற்காகத்தான் நஃபிலான நோன்புகள். எதற்காக? இந்த ஃபர்லான நோன்பை சரி செய்வதற்காக நஃபிலான நோன்புகள். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன, அடுத்து இது ஒரு அடுத்த பிரச்சனை, நஃபிலான நோன்பை யார் தொடர்ந்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு ரமவான் நோன்பு சிரமமாவே இருக்காது. மாசத்துல குறைந்தபட்சம் மூன்று நோன்பு, மாசத்துல குறைந்தபட்சம், ரொம்பவும் ரொம்பவும் குறைந்தபட்சம் மூன்று நோன்பு. நம்ம வருஷம் 360 நாள்ல பிறை கணக்கு படி பார்த்தீங்கன்னா 11 நாள் குறைங்க, இந்த 330 நாளும் மூணு வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுகிட்டே இருந்தா எப்படிங்க நோன்பு வைக்க முடியும்? அப்ப நோன்புலையும் மூக்கு பிடிக்க தின்னாதான் நம்மளால நோன்பு வைக்க முடியும். காலையில டிஃபன் கிடையாது, மத்தியானம் லஞ்ச் கிடையாது, டீ காஃபி சமோசா வடை போண்டா கிடையாது, அதனால சஹர்லயே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேக் பண்ணிக்க. எங்க வயிற்றுல எங்க பேக் பண்ணிக்கிறது? டிராவல்ல போகும்போது பெட்டியில் எடுத்துட்டு போற மாதிரி எல்லாத்தையும் இந்த வயிற்றுல வச்சு பேக் பண்ணு. பேக் பண்ணியாச்சா? முடிஞ்சு. கடைசியில் இஃப்தார் நேரம், நோன்பு வச்சுங்க, நோன்பு வச்சுங்க. என்ன நோன்பு வச்சோம்? நோன்பா வச்சோம், நம்ம நோன்பு மாதிரி வச்சோம். என்ன வச்சோம்? நோன்பு மாதிரி வச்சோம். அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு உட்காந்தோடனே, நோன்பா இருந்தீங்க, புரே ஜின்மே நெய்க் ஆயே, என்ன சரி, நாஷ்டா நெய்க்கிய, தோப்பேர் கா கானா நெய்க்கிய, சாய் நெய்ப்பிய, ஆரம்பிச்சிச்சுனா முசிபத்து. இஃப்தார்லேருந்து ஆரம்பித்தா கடைசியில் கண்ணை மூடுற வரைக்கும் சாப்பாடு. இஃப்தார்லேருந்து ஆரம்பித்தா இஃப்தார் ஒன்றா, அதுக்கப்புறம் இஃப்தார் முடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் இஃப்தாரில் மிஞ்சதெல்லாம் காலி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிட்டிங். அதுக்கு பிறகு தராவி தொழுவு போடுமா, என்னமோ பதில் போருக்கு போகிறாரா இவர், இந்த ஒரு மணி நேரம் தராவி அவருக்கு பதில் போகிற மாதிரி தராவி பண்ணாக, தாக்கத்து பண்ணாக, அதுக்கு ஒரு செட்டப்பு, சின்னதோ பெருசோ. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தராவி தூக்கிட்டு வந்தோடனே நமாஸ் படாத்தனா புக் லகிய, ஒரு மணி நேரம் தராவியில் பசி, அப்போ ஒரு செட்டப்பு. என்னப்பா இது, நம்ம கான்செப்ட் ஏதாவது புரியுதா? நம்ம யார், நம்ம எதுக்கு இருக்கிறோம், நம்ம என்னத்தை செய்யறோம், ஒண்ணுமே நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. இங்க பாருங்க,
النفس كالطفل النفس كالطفل وإن تفتفه ينفطمي இந்த நப்ஸ் இருக்குது, குழந்தைய போன்றா, அதுக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருந்தா குடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாலை மறக்கடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது பாலை மறந்துடும். புரியுதா இல்லையா? ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போதும் நிப்பாட்ட நினைச்சா நிப்பாட்டலாம், அது நின்றும். கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? அம்மா மடியே கேட்டுக்கிட்டே தான். அழகா சொன்னாங்க, இதே போலதான் நம்ம நப்ஸ். இந்த நப்சுக்கும் இந்த மைண்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்க. நம்ம நப்ஸ் இருக்கு, வயிறு, கல்பு, மைண்ட், இதுக்கு நிறைய பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அல்ஹம்துல்லா போதும் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன், அல்ஹம்துல்லா நிறைஞ்சிடும். நீங்க சாப்பாடை பார்த்துட்டு இன்னும் சாப்பிடலாமே, இன்னும் சாப்பிடலாமே, நல்லா இருக்கே, அதை சாப்பிடலாமே, இதை சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களே, இன்னும் உங்களுக்கு பசி இருக்க மாதிரி ஃபீலிங்கை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க அதிகப்படுத்தி இருப்பீங்க, ஆனா வயிறு நிரம்பி இருக்க. சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கான மாதம் என்றால் அந்த ரஹ்மத்தை அடைய பெறுவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த இபாதத்தை கொண்டுதான் அடைய முடியும். அது நோன்பு. இந்த நோன்பு எப்படி இருக்கணும்? இந்த நோன்பு ஆரம்பிக்கிறதே பயத்தோடு ஆரம்பிக்கணும். நோன்பு ஆரம்பிக்கிறது பயத்தோடு ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் அந்த சஹர், அந்த சஹர் இருக்குது. அந்த கொஞ்சம் உணவை சாப்பிட்டுட்டு யாரெல்லாம் நான் நோன்பு வைக்க போகிறேன், என்னுடைய நோன்பை பாதுகாத்துக்கொள், இந்த நோன்பை நான் புறம் பேசுவதை கொண்டோ, ஹராமானதை பார்ப்பதை கொண்டோ, பாவத்தை கொண்டோ கெடுத்துவிடக்கூடாது, நோன்பின் நன்மையை நான் இழந்துவிடக்கூடாது என்ற பயம் வரணும். ஆனா பாருங்க, சஹரில் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு விட்டு முடித்த உடனே அப்படியே தூக்க கலக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு, அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நம்ம சுபு தொழுகிறோம்ல, சுபுஹா தொழுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறோம். நம்ம சுபு தொழுக என்ன தொழுகிறோம்? தஹியத்துல் மஸ்ஜிதா சுபு தொழுகன்னு தொழுகிறோம். ரமதானில் எழுதப்படாத ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறோம், இமாம் சாப் முதல் ரக்காயத்தில் மூணு ஆயத்து, ரெண்டாவது ரக்காயத்தில் ரெண்டு ஆயத்துக்கு மேலே ஓதுனா உன் சீட்டை கிழிச்சிருவார். பெரிய இமாம்கள் இருக்கிறாங்க, இருக்காங்க, உஸ்தாதுகள்லாம் இருக்காங்க. எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமதானுடைய சுபுஹு தொழுகை சின்ன சூராக்களை ஓதி தொழுதார்கள்னு ஒரு ஹதீஸ சாடையா மாடையாவது காட்டியிருக்கங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் தெரியுமா நாம்? மார்க்கத்தை பேசி மார்க்கத்தை சொல்லி நம்மை நாம ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முட்டாள்கள் தெரியுமா? அவ்வளவு தியாமுள்ள கடைசி பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவும் தொழுது விட்டு சுபுஹும் அதே நூறு இருநூறு வசனங்களை ஓதிதான் தொழ வைத்தார்கள். என்ன செய்வோம்? எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் பாருங்க. நம்ம தாங்க உண்மையான தஜ்ஜால் கதாப். நாமும் நம்மளை ஏமாற்றி கொண்டு மக்களை ஏமாத்துறோம். ஒரு மணி நேரம் தியாமுல்லையில தொழுதுட்டு கடைசியில ஃபஜ்ர அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துல முடி சாரு பண்ணிருக்கிறாரா? அம்மா இவ்வளவு தின்னா தூங்கதான் வேணும், வயிற்ற வெயிட் ஆக்கிட்டா எதுவும் செய்ய முடியுமா? தூங்கணும். முக்காவாசி பேர் கண்ணை மூடிக்கிட்டே வந்து கண்ணை மூடிக்கிட்டே தொழுதுட்டு கண்ணை மூடிக்கிட்டே ஓடி போயிடறாங்க. என்னங்க தொழுக அது? எவ்வளவு பெரிய தொழுகை! இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய தொழுகை மலக்குகள் இறங்கக்கூடிய தொழுகை அது. அந்த தொழுகைக்கே குர்ஆன் என்று பெயர் வைக்கப்பட்டது, நீண்ட ரக்காத்துகளை அங்கே தொழ வைக்கப்படுவதால். கியாமுல்லைலுடைய பெயரை சொல்லி ஃபஜ்ரு ஃபர்ல வீணாக்கியாச்சு. கியாமுல்லைல் பெயரை சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? ஃபஜ்ரு ஃபர்ல வீணு. அதுக்கப்புறமா மொத்த நோம்புடைய பெயரை சொல்லி எல்லா ஃபர்லையும் கட் பண்ணியாச்சு. நோம்பாளி லோகரை கொஞ்சம் சுருக்கமாக தொழுவீங்க, நோம்பாளி நோம்பு திறக்க ஏற்பாடு செய்யணும், அசரை சுருக்கமாக தொழுவீங்க. இஃப்தார் செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப நேரம் ருக்குவில் இருந்தால் வாந்தி வந்துடும், நம்ம ரொம்ப நேரம் சுஜூதில் இருந்தால் மயக்கடிச்சு விழுந்துருவார். மகரிபை சுருக்கு, அப்புறம் கியாமுல்லையில் இருக்கு, அதனால இஷாவை சுருக்கு. என்னடா முட்டாள்களா, மடையர்களா, எதுக்குடா உங்களுக்கு இந்த நோம்பு, எதுக்குடா உங்களுக்கு கியாமுல்லையிலும்? நோம்பு பேரை சொல்லி
இபாதத்தை குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச கதையா பிச்சு பிக்கிறதுக்கா? எனக்கு ஒரு ஹதீச காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புனால ஃபர்லான தொழுகையெல்லாம் சுருக்கி தொழுக வச்சாங்கன்னு சொல்லிட்டு அல் யூஜத் ஹதீஸ் அல் யூஜத் ஹதீஸ் பியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபஃப ஜமீஅ ஸலவாத் மின் அல் ஃபராயித் ஃபி ரமலான் يعني قصر الظهر وقصر المغرب وقصر العشاء وخففها تخفيفا واتى بثلاث ايات او باربع ايات فقط هل يوجد حديث هكذا مستقيم இது இபாதத்துக்கான மாதம். இது எதற்கான மாதம்? எதற்கான மாதம்? ஆனா இங்க பாருங்க, நோன்பு பேர சொல்லி நம்ம போலியான கியாமுல் லைல பேர சொல்லி எல்லா ஃபர்ளையும் வீணாக்கிறோம். அல்லாஹ் எப்படிங்க நமக்கு ரஹமத்து கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நான் எடுத்துட்டு வந்து ஹதீஸ் எல்லாம் சொல்ல முடியல, நான் மன்னிச்சுக்கங்க. ஏன்னா என் கவலையை நான் சொல்லிடுறேன். என்ன திருத்திக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன், உங்களை குறை சொல்றதுக்காண்டி இல்லை, என்ன திருத்திக்கிறதுக்காண்டி. என் உள்ளத்துல இந்த இபாதத்து மேல விரி வரணுங்கிறதுக்காண்டி சொல்றேன், அந்த ஆசை வரணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். சரியா? இப்படி போச்சா நோன்பு, இப்படி போச்சா கியாமுல்லைல், இப்படி போச்சா கடைசியில இந்த ரமதானுடைய இபாதத்துல, ரமதானுடைய ஹைலைட் இபாதத் மூணு இருக்குன்னு சொன்னா, அதுல இன்னொன்னு என்ன? சதக்கா, தர்மம், அள்ளி கொடுக்கணும். நம்ம கிள்ளி கொடுக்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? நல்ல கணக்கு போடுங்க, நல்ல கணக்கு போடுங்க. உங்களுடைய அல்லாஹ்வுக்கு பயந்து, ரப்புக்கு பயந்து, இந்த ரமபானில் நீங்கள் உங்களது குடும்பத்திற்கு, உங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, அதே போல இந்த ரமபான்ல நீங்க அனுபவிக்கிறதுக்கு, இதற்கு செலவழித்தது அதிகமா, மிஸ்கின்களுக்கு கொடுத்தது அதிகமான ஒரு சின்ன கணக்கு போட்டுங்க. நம்ம கொடுக்கிறோம், கொடுக்கலன்னு யாரும் சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எது அதிகமாக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வந்து விட்டால், அல்லாஹு அக்பர், கான அஜ்வத மினர் ரிஹில் முர்சலா, வேகமாக வீசும் காற்றை விட அள்ளி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். யாருக்கு கொடுக்கணும்? நம்முடைய வீட்டை சுற்றி உள்ள அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அண்டை வீட்டார்களையே ஏழைகளாக இருப்பார்கள், கடனாளிகளாக இருப்பார்கள், ஆனால் கண்ணியத்தால் யாசகம் கேட்காமல் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை தேடி சென்று கொடுங்கள் உங்களுடைய ஜகாத்துகளை, சதகாக்களை. உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், உங்களோடு பழகுவார்கள் அன்றாடம், ஆனால் கடனாளிகளாக இருப்பார்கள். பிள்ளையினுடைய படிப்புக்கு, மகனுடைய படிப்புக்கு, மகளுடைய படிப்புக்கு, ஏன் வீட்டு வாடகைக்கு கூட அவர்கள் கடனாளியாக இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கள். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய அண்ணன், அண்ணனின் பிள்ளைகள், உங்களது தந்தையின் சகோதரர், சகோதரிகள், அவர்களின் பிள்ளைகள். நாம் என்ன செய்கிறோம்? சில்லறைகளை மாற்றி வைத்துக் கொண்டு வீட்டில் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்து விட்டு, ஆஹா, என்னமோ தபுக் பொருள் சஹாபாக்கள் செலவு செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படிலாம் நாம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கோம் பாருங்க. இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் இருப்பார்கள், மறுக்கவில்லை. ஆனால் பொதுவான உம்மத்துடைய நிலையை நாம் யோசிக்க வேண்டும், பொதுவான உம்மத்துடைய நிலையை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்டிப்பாக ரமதான் ரஹ்மத்துடைய ரமதான், பரக்கத்துடைய ரமதான். ஆனால் இந்த ரஹ்மத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இந்த ரமதான் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக இந்த ரமதானை ஆக்காத வரை நாம் அந்த ரஹ்மத்தை, பரக்கத்தை அடைய முடியாது. ரமதான் நோன்புக்காக. அந்த நோன்பு எப்படி? யா அய்யுஹல் லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கும் போது சரி, இந்த நோன்பு எனக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்த வேண்டும், நோன்பு திறக்கும் போது சரி, இந்த நோன்பு எனக்கு தக்வாவை அதிகப்படுத்தியதா, இல்லை என்றால் நாளைக்கு இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், எனது வீணான வேலைகள், வெட்டியான பேச்சு, சுற்றுறது, இதை குறைக்கணும், இபாதத்தை அதிகப்படுத்தணும். எதை கொண்டு தக்வா கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பயத்தை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும்.
அந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாகும். அப்ப அந்த நோன்பு, அதுக்கப்புறம் கியாமுல் லைல். சரி விடுங்க, நம்ம பள்ளிவாசல இப்படித்தான் தொழ வைக்கிறாங்களா, பரவாயில்ல விட்டுருங்க, நாம் தனியாக நின்று தொழுவோம், நாம் வீட்டிலே சென்று அங்கே நாம் ஓதுவோம், நமக்கு மனப்பாடம் இல்லையா குரானை கையில் எடுத்து ஓதுவோம், அல்லது நாம் மனப்பாடம் செய்த சூராக்களையே திரும்ப திரும்ப ஓதி ஓதி நாம் நிற்போம். கியாமுல நின்னோமா கொஞ்ச நேரம் ருக்குல போய் அப்படியே இருப்போம், சுபஹான ரப்பியல் அஸீம் சொல்லிக்கொண்டு, நமக்கு முதுகு வலி வந்து 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 நல்லா வந்துருச்சு, சரி போதுண்டா அல்லாஹ் நான் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறேன், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, நில்லுங்க, நின்று கொண்டு ரப்பனா லக்கல் ஹம்து ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹ்வுடைய அன்பால் அச்சத்தால் அழுது கொண்டே சொல்லிக் கொண்டே இருப்போம். அதற்கு பிறகு சுஜூதுல போய் ரப்பே உனக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன், உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன், சுபஹான ரப்பியல் ஆலா, நீயோ அரசுக்கு மேலே நானோ மண்ணிலே, ஆனால் உனக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று உனது நபி சொன்னார்கள், நம்புகிறேன், உன்னோடு நான் நெருங்கி விட்டேன் அல்லாஹ், எனக்கு தேவை இருக்கிறது, நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று என்னை மன்னித்து விட அல்லாஹ், ரப்பிகஃபிர் லி, ரப்பிகஃபிர் லி, சுபஹானக அல்லாஹும்ம விஹம்திக, ரப்பிகஃபிர் லி, அல்லாஹ்விடத்தில் கேட்டு. புரியுதா இல்லையா? பள்ளியில் இப்படி தொழுக வச்சா என்ன பரவாயில்லை, அவங்க தொழுவ வைக்கிட்டு நம்ம போய் வீட்டில் தொழுவோம், குரானை ஓதுவோம். குரான் ஓதுறது என்றால் வெறும் வெளியில உட்கார்ந்து கொண்டு ஓதுறது இல்ல, தொழுகையில் குரானை ஓதுவது. புரியுதா இல்லையா? தொழுகையில் ஓதுவதற்காக வெளியிலே பிராக்டிஸ் எடுக்க ஓதுவது. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதான் ரொம்பவும் நம்ம இந்த உம்மத்துக்காக துவா கேட்க வேண்டிய ரமதான். காசாவில் பாலஸ்தீன நம்முடைய சகோதரர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிய வேண்டும், அவர்களுடைய அந்த துன்பத்திற்கு நானும் எனது பாவமும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிய வேண்டும், நமக்காக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம், அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைய துவா செய்வோம், அந்த பூமி மீட்கப்பட்டு முஸ்லிம்களுடைய நிலமாக இபாதத்துடைய பூமியாக அந்த பூமி மீண்டும் வருவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். ஆகவே இந்த ரமதானை இந்த ஒரு நல்ல மாற்றத்திற்கான காரணமாக நாம் ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பானாக. அல்லாஹ்விற்கு பொருத்தமான பிரியமான நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.